என்னுடைய ஃபேன்ஸுக்காக எங்கள் அம்மா பேர் மேலே ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறேன். என்னுடைய ஃபேன்ஸுங்க அதில் வந்து ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்கள் சூப்பர் ஸ்டார் வீட்டில் போய் பேசும்போது என்ன சொன்னார்னா, எங்களுக்கும் கார்த்திக் சுப்பராஜ் சார்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா அவர் சொன்னார், அந்த அந்த பையன் அவர் பேர் இல்லை, அவர் பையன் பேர் இல்லை அப்படின்னாரு. பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடை வந்து ரொம்ப சந்தோஷமான மேடை எனக்கு. ஏன்னா என்னையை நான் வச்சு டைரக்ஷன் பண்ணி காஞ்சனன்ற படத்தை இட்டு கொடுத்து அது 130 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுறதுன்றது வேற. அதுலேருந்து வெளியே வரணும், நான் வெளியே டைரக்டர்ஸ் கிட்ட பண்ணணும்னு சொல்லி என் மைண்டில் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட போனால் நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு எனக்குள்ள நம்ம மனசு தான் குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசு சொன்னவர் தான் வந்து கார்த்திக் சுப்பராஜ் சார். ஸோ நான் அவர்கிட்ட நான் தான் இந்த இப்போ இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை ஆரம்பித்து வச்சது நான் தான். சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன், ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ், சார் இந்த ஜிகர்தண்டா 1 மிஸ் பண்ணிட்டேன் சார், 2 பண்ணலாம் சார், பண்ணலாம் சார்னு. இப்போ அந்த படம் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்துல வந்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த உள்ளுக்குள்ளே சொன்ன கார்த்திக் சுப்பராஜ் சார் என்னை மாற்றுவார்னு நான் நினச்சிருக்கேன். இப்போ என்னை மாற்றிருக்காரு. காஞ்சனாவுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருந்த ராகவா லாரன்ஸ் வேறு, இந்த ஜிகர்தண்டா படத்துக்கு அப்புறம் இருக்கிற ராகவா லாரன்ஸ் வேறுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் கார்த்திக் சுப்பராஜ் சார் தான். இதில் நான் என்ன தான் நடிச்சிருந்தாலும், நம்ம எஸ்ஜே சூர்யா சார் நடிச்சிருந்தாலும், ஹீரோன்னு நாங்கள் என்ன தான் பேர் போட்டுக்கினாலும், இந்த மேடைக்கு ஹீரோ கார்த்திக் சுப்பராஜ் சார் தான். ஏன்னா இந்த படம் கதை வந்து இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்காது. அப்புறம் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து மக்கள் நடுவில் உட்காந்து நாங்கள் பார்க்கறோம். நாங்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாரும் அந்த கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் மேலே இருக்கிற அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை தான். அப்புறம் ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஸ்கிரிப்டும் ஒரு சில படத்துடைய ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இந்த இங்கிலீஷ் படத்தில் அந்த சீன் பார்த்தோம், இது இருக்குது அது இருக்குன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த கார்த்திக் சுப்பராஜ் சார் எழுதின இந்த ஸ்கிரிப்டில் வேறு எந்த இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்தார், அங்கேருந்து எடுத்தார் நீங்கள் சொல்ல முடியாது. அது சுயம்பு அவர்கிட்டருந்து உருவானது. ஸோ இந்த படம் பார்த்துட்டு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன்னா இந்த மனுஷங்களை பற்றி கதை எழுதிடலாங்கன்னா அந்த யானையுடைய உணர்வை பற்றி எப்படி கண்ணா கதை எழுதினார், அந்த யானைக்கு நான் படிச்சிருக்கேன் புக்கில், அது பழி வாங்கினாலும் பழி வாங்குற குணமும் அதிகமாக இருக்குமா, அதே மாதிரி மன்னிக்கிற குணமும் அதிகமாக இருக்குமா, அந்த யானை வந்து என்னுடைய தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க அதுக்கு இருக்கிற குணத்தை நான் படிச்சிருக்கேங்கன்னா, அவர் அந்த இந்த சின்ன வயசில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக வந்து அதில் வந்து அதை 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 புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதுறதுன்றது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன். அவருக்கு கிடைச்ச ஒய்ஃபும் சரிங்க, அப்பா அம்மாவும் சரிங்க, இல்லை சாரும் சரி, அவருக்குள்ள நிறைய ஆன்மீகம் இருக்குது. அவர் வந்து ஒரு ரமண மகர்ஷியோட பக்தர். ஸோ தெரியாமே அந்த பக்தி வந்து அவருக்குள்ள அது வந்து அந்த டைலாக் எழுத வைக்கிறதும் சரி, இப்போ இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறது எல்லாமே வந்து அவர் நம்புற அந்த குரு மேலே இருக்கிற பக்தி, அவர் வந்து அந்த ஆன்மீகத்தை எவ்வளோ நம்புறாரோ அது வந்து அவர் அழகாக வழிகாட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தை வெற்றி கொடுத்துருச்சு. இந்த படத்துக்கு கதை இதெல்லாம் தவிர அந்த இயற்கை பண்ண விஷயங்களை அவர் ஷூட்டிங் போனால் வந்து எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கும். சார் வந்து ஸ்டாக் கேமரா ஆக்ஷன்னு நானும் சூர்யா சாரும் நிறைய தடவை பேசியிருக்கேன், என்ன இந்த மனுஷன் அது மழை இவ்வளோ ஜோர் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுற ஒரு இடத்துல அந்த இடத்துல சிட்டி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, நாங்கள் இருக்கிற இடமும் மழை தான், ஆனால் இவர் வந்து ஸ்டாக் கேமரா ஆக்ஷன்னா திரு சாரும் அவரும் சேர்ந்து சார் எடுத்துலாம் சிறப்பாகனாலும் மழை நின்றுடாது. ஸோ இந்த படத்துக்கு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது, அவர் குடும்பத்துக்கு மொத்தமாகவே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. சார் நீங்கள் கால் ஆட்டிக்கிட்டு என்னடா இவர் டான்ஸ் ஆடுவானன்றாரு, என்னடா இவர் துடி போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு, ஒரு மூமெண்ட் கூட நம்ம மூமெண்ட் ஆட முடியலையே ஸ்டைலாக, சேரில் உட்காந்து இருக்காரு அப்புறம் ஏழு கூட நிற்க மாட்டுறாரு, நம்ம ஒரு இப்போ தான் இது குரூப் டான்ஸர் மாதிரி நம்மளை இப்படிலாம் என்னடா இது ஒரு மாதிரி இருக்கிறாங்களா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். இந்த படம் ரிலீஸ் ஆனவனுக்கு தான் சரி சார், நீங்கள் உட்காந்துட்டு கூட இருக்கணும் சார், பெட்டு கொடுத்து படுத்துட்டு கூட காலாட்டலாம் சார், நீங்கள் உங்களுக்காக பெட்டு கூட நானே வாங்கி வந்து கொடுக்குறேன் சார், உங்களுக்கு கால் எடுத்துறதுக்கு அஸ்டன்ட்லாம் கூட வச்சிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், காலை பெட்டில் வைக்க முடியலன்னு கூட பரவாயில்ல சார், நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம் சார். ஸோ அடுத்த படம் நீங்கள் டேட் சொன்னீங்கன்னா நான் வித்து பெட்டோடு வந்துடுறேன் சார் அவங்களுக்கு.
மச்சான் கார்த்திக் சார் ஒரு ப்ரொடியூசரை வந்து நான் வந்து டேட்டு கேட்பேன் கார்த்திக் சுப்ரஜ் சார்ண்டா ரொம்ப பேசவும் முடியாதுல்ல சும்மா படம் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது அதால் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஃபோன் இங்கே போனால் மச்சான் கார்த்திக் ஒரு மூணு ஃபோன் போடுவாங்க பண்ண சொல்லுங்கள் ஜீகர் தான்டா ஸோ அவரும் இந்த படத்துக்கு எதிர்ப்பு வந்திருக்காரு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஒரு ப்ரொடியூசராகவும் இந்த டீம்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் அந்த இடத்துல போய் படம் பண்ணிட்டு வர்றாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் முடியும் போது ஒரு குடும்பமும் மாறிடுச்சு என் வீட்டுக்கு எனக்கு எவ்வளோ ஒரு பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி இந்த படத்தில் என் வாழ்க்கையை மாற்றி கொடுத்த கார்த்திக் சுப்ராஜர் குடும்பமும் என் குடும்பம் தான் அவங்க குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நான் ஒரு புள்ள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் நீங்கள் கார்த்திக் சுப்ராஜ் சார் டேட்டு வாங்கிட்டு வந்தாலும் நம்ம ரெண்டு சேர்ந்து படம் பண்ணலாம் சார் இல்லை அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நம்ம ஸ்டோன் பிரிட்ஜில் இம்மிடியேட்டாக ஒரு படம் சந்தோஷமாக ஆரம்பிக்கணும் சார் சீக்கிரம் ஆரம்பிங்க ஒரு கதையை சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த ட்ராவல் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது நல்ல வைபாக இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கூட படம் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி எடிட்டர் சார் சைலண்ட்டாக இருப்பார் டைரக்டர் சொல்கிற மாதிரி பேச மாட்டார் செயல் பயங்கரமாக இருக்கும் அந்த இன்ட்ரோ பிளாக்ல கொடுத்த ஸ்டைலாம் ரொம்ப நல்லா இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் நவீன் சந்திரா நீங்கள் நடிப்பு மட்டும் இல்லை நடனத்துலையும் சூப்பராக ஹைட்ராபேட்டில் வந்து அடி பின்னி எடுத்துட்டீங்க இந்த படத்தில் வந்து என் ஒய்ஃப் சொன்னாங்க பார்த்துட்டு என்னங்க அரக்கனாக இருக்காங்க மனுஷன் அவனை பிடிச்சவனும் அடிக்கணும்னு தோணுதுங்கள்லாம் சொன்னாங்க ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் அவ்வளோ உள்வாங்கி பண்ணது வந்து சூப்பர் இன்னும் நிறைய படம் கிடைக்கணும்னு ராகவேந்திர சாமி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம தம்பி இது அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க அவருக்கு ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பார் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆனால் வெளியே குழந்தை என்னன்னு தெரியல எங்கள் முன்னாடி அப்படி இருப்பார் ஸோ அவர் வந்து அந்த நான் ஒன்றும் கஷ்டப்படலாங்க எஸ் ஜே சூர்யா சார்லாம் கஷ்டப்படல அந்த பையன் கஷ்டப்பட்டா இருப்பாருங்க ஏன்னா தினமும் அந்த சேரை உடம்புல போட்டு குளிரும் நைட்டில் வேற சேர் உடம்புல போட்டுக்கிட்டு பல்லில் வேற கட்டி விட்டுடுவாங்க அப்புறம் அந்த கொஞ்சம் ஜொல்லு வந்தால் கூட சார் தொடக்க வேணாம்னு சொல்லுவார் ஒரிஜினலாக இருக்கணும்னு அந்த இடத்துல இந்த லேடிஸுங்கெல்லாம் சேர்ந்து முரத்தில் அடிக்கிற சீன் ஒரு சில சீன்லாம் எடுத்துட்டோம் இந்த பையன்பட்ட கஷ்டம் இருப்பார் அப்புறம் ஓடினா ஓடுறதே காட்டுக்குள்ளே ஓடுறதே எவ்வளோ கஷ்டம் அந்த சேரை போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு கையில் ஓட சொல்லுவார் டைரக்டர் குரங்கு தான் அது ஓடும் கையில் ஓடுறது மனுஷனே கையில் ஓடணும் அதுவும் அந்த கையில் ஓடுறதுல அந்த எக்ஸ்பிரஷனும் தேவைப்படும் எக்ஸ்பிரஷன் இருக்கணும் பள்ளத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாது அந்த ரோப்பை மெயின்டைன் பண்ணணும் வந்து நிற்கிற போஸ் கரெக்டாக இருக்கணும் அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டைரக்டர் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க அப்போ அந்த பையன்பட்ட கஷ்டம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு என்ன சார் நம்ம கெண்ணு வச்சுட்டு நான் பாட்டு ஸ்டைலாக அவருக்கு கேப் போட்டுக்கிட்டு வெயில் கேப் கூட இருக்காங்க அப்படி நிற்பேன் ஆனால் அந்த பையன் அவ்வளோ கஷ்டப்படுவோம் போல ஆனால் அங்கேயே நான் சொன்னேன் அந்த தம்பியை கொடுத்து தம்பி இதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துட்டார் அவருக்கு நாங்கள் சூப்பர் ஸ்டார் வீட்டில் போய் பேசும்போது என்ன சொன்னார்னா எங்களும் கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா அவர் சொன்னார் அந்த பையன் அவர் பேர் என்ன அவர் பையன் பேர் என்ன அப்படின்னாரு வித்து என்ன பண்ணாங்க பிரமாதமாக பண்ணிட்டாங்க எவ்வளோ உடல் உழைப்பு அந்த பையன் சூப்பர் சூப்பருங்க நான் லெட்டர் கொடுக்கணும் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் நாங்கள் விஜய் இது மதுரை போய் இறங்குறோம் வீட்டிலேருந்து சார் ஃபோன் பண்ணுறாரு அந்த பையன் பேர் கேட்டேன் அவங்க அஸ்டன் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சார் வந்து பையனுடைய பேர் கேட்குறாருன்னா வித்து சார்ண்ணா அப்புறம் லெட்டரில் எழுதும்போது அந்த பையனுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் பத்தாதுன்னு சொன்ன வார்த்தை கரெக்டான வார்த்தை ஏன்னா நீ இதுக்கப்புறம் ஹீரோவாயெல்லாம் பெரிய இப்போ பெரிய பெரிய பொசிஷன் கிடைக்கணும்னு நான் ராகவேந்திர சாமி நினைக்கிறேன் ஸோ சூப்பர் ஸ்டாருடைய ஆசீர்வாதமே கிடைச்சிச்சு அப்புறம் என்ன கேட்கும் உங்களுக்கு அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் எனக்கு வந்து சந்தோஷ் நாராயண் சார் அந்த ரீதாக்கு நெருப்புட அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மியூசிக்கில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது சொன்ன டைரக்டர் திட்டுவார் இப்பவும் திட்டிட்டு இருக்காருங்க நேற்று ப்ரெஸ் மீட்டிங் போன பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் ஆமாம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் எதுவும் பேசக்கூடாது ஃப்ரீயா இப்போ கூட ப்ரெஸ் மீட்டிங் அதான் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது ஸோ நாங்கள் போய் இப்போ இருக்கிற ப்ரெஸ் மீட்டிங் போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அப்படின்னு ஓகே சார் நானும் பக்கத்தில் வந்து அப்படின்றோம் ஸோ இப்போ அந்த கிளைமேக்ஸை பற்றி ஏன் சொல்கிறேன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சார் எல்லா மாஸ்க்கெலாம் மியூசிக் போட்டுடலாங்க ஒரு ஒரு
இனத்துக்கே ஒன்று நடக்குதுன்னும் போது அந்த இடம் வந்து நாங்கள் அவ்வளோ அவ்வளோ நல்லா பண்ணுறதுக்கு காரணமே வந்து அந்த மியூசிக் இருந்து தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ப்ளஸ் வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக்ல நானும் எஸ் ஜே சூர்யா சார் தான் அப்படி நிற்போம். அதை நிற்கும்போது அவர் போட்ட அந்த மியூசிக் வந்து சூப்பர் சார். அது வந்து வேற என்ன உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படம் வந்து நல்லா வந்துருச்சு, சூப்பரா இருக்கு. ரெட்ஜின் மூவிலையும் படம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்க. ரெட்ஜின் மூவிஸ் இந்த படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். படம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸில் கேக் வெட்டி எங்களுக்கு ஒரு விருந்து வச்சு அனுப்புனாங்க. ஸோ எல்லாருக்கும் ரெட்ஜின் உதய் மூவிஸ் சார்லேருந்து இப்போ உள்ள ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அனிருத் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டார், இந்த படம் வந்து நல்லா வரணும், இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகணும்னு. ஸோ அனிருத் சாருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் தனுஷ் சார், தனுஷ் சார் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்துட்டு அந்த 40 மினிட்ஸ் சூப்பர் அப்படின்னு சொன்னார். மக்களும் பார்த்துட்டு அதே தான் சொன்னாங்க. ஸோ இன்னொரு ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோ நடித்த படத்தை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே படம் பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக பாராட்டியிருக்காரு, தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டைரக்டரும், சங்கர் சார், நிறைய டைரக்டர்ஸுங்கெல்லாம் இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க. அப்புறம் மெயினாக வந்து என்னுடைய குரு தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து வாழ்த்து வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்து அவர் படம் பார்த்தவொடனே எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் வீட்டுக்கு 8 மணிக்கு வந்துடுறீங்களா அப்படின்னாரு. அந்த ஃபோனுக்காக தான் நானும் கார்த்திக் சுப்ரஜ் சாரை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நானும் கார்த்திக் சுப்ரஜ் சாரை வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போய் எப்போ அண்ணனை பார்த்தா நாங்கள் தான் இப்படி இப்படி ஓடுவோம், ஓடி போய் கட்டி பிடிச்சிப்போம். அவரை பார்த்தோன்னே அண்ணன் உள்ளேருந்து வரும்போது அப்படி வந்தார், ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்தது எங்களுக்கு. அவர் அந்த கட்டி பிடிப்பெலாம் வந்து அதுலேயே தெரிஞ்சிச்சு தலைவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம் அப்படின்னு. அப்புறம் ஷூட்டிங் கிளம்பணும், ஷூட்டிங் போகிறத கூட விட்டுட்டு ஒரு 1/2 hour உட்காந்து எங்கள் 45 மினிட்ஸ் கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது டைரக்டரை புகழ்ந்து தட்டிட்டாரு, நீ என்ன ஒரு 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 பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்கீங்களே இந்த படத்தை, ஏதோ பார்த்துடலாம் அவரை கை அப்படின்னு சொல்லி தான் அப்படின்லாம் புகழ்ந்தாரு. அதுக்கப்புறம் என்னை பார்த்து சொன்னார், என்ன பண்ணா பயம் அடிக்கிறீ, எப்படி கூட அடிப்பீங்க நீ அப்படின்லாம் கேட்டாங்க. ஏதோ ஒன்று அவர் சொல்லும்போது வேறு என்ன சொல்ல முடியாது, ஏதோ ஏதோ பார்த்து ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இல்லாமல் டைரக்டர் கேட்குறாரு, சார் எங்கள் டீம் கூட ஸ்டில் எடுத்துக்கோன்னா அப்படியா ஷூட்டிங் ஸ்பாட்டு வர சொல்லுங்க அப்படின்னா. அவர் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லி எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அவர் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கேரவனில் கூப்பிட்டு எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் தனித்தனியாக ஃபோட்டோ கொடுத்து குரூப் ஃபோட்டோ கொடுத்தாரு. அது இல்லாமல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினாம நாங்கள் போய் மதுரையில் இறங்கும் போது ஃபோன் பண்ணி இவர் பேர் என்ன அவர் பேர் என்னன்னு கேட்குறாரு. கேட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதி அதில் கரெக்ஷன் பண்ணி அவருக்கு தேவை அவர் நினச்சிருந்தா படம் நல்லா இருக்கப்பா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ ஒரு நாளில் வந்து ஹாஃப் டே எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவரை வந்து நான் ராகவேந்திர சாமியை எதிர்க்க பார்த்ததில்லை, நான் எதிர்க்கிற பார்க்குற ராகவேந்திர சாமியை நினைக்கிறேன். ஸோ என்னுடைய குருவுக்கு, என்னுடைய தலைவனுக்கு, என்னுடைய அண்ணனுக்கு எப்போவும் நான் நன்றி சுவாசமாக இருப்பேன். இந்த டீம் சார்பாக அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சீனு தேங்க்யூ, கோ டைரக்டர், படத்துடைய கோ டைரக்டர் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி ரொம்ப நன்றிப்பா, நீங்கள் வந்து டைலாக் எடுத்து கொடுக்கலாம் நல்லா வந்து தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு, அப்புறம் அசோக் சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பவன் சார், கல்யாண் சார், ராஜ் சார் எல்லாருக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி சத்யமரம் வந்திருக்காங்க சாருடைய ஒய்ஃபு. அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் போர்வு நடக்கும் ஆனால் அது வேறு மாதிரி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்னென்னா ரஜினி சார் வந்து நான் கார்த்திக் சுப்ரஜ் சார் சாரை பற்றி பேசுவேன், பேசி என்ன இந்த மாதிரி சார் இப்படி சொன்னார்னு படம்லாம் நல்லா வந்துட்டுருக்குன்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், சத்தியமுறை எப்படி இருக்காங்கன்னு கேட்பார். ரஜினி சார் கேட்பார், சத்தியமுறை எப்படி நல்லா இருக்காங்களா, அவங்க பயங்கர ஆன்மீகவாதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாக இந்த படத்துடைய எல்லா வெற்றிக்கும் அவங்களும் ஒரு காரணம், அவங்களுக்கு பண்ணுற ஒரு மெடிடேஷன், அவங்களுக்கு சாமி பக்தி எல்லாமே எல்லாமே எல்லா சக்தியும் ஒன்றா சேர்ந்து ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஒரு அரக்கன் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. அந்த அரக்கன் எப்படின்னா நிஜமாகவே அவர் வந்து டைட்டில் தான் அரக்கனை தவிர ரொம்ப ரொம்ப அன்பான ஒரு மனுஷன். அவருடைய சிரிப்பு தான் எவ்வளோதான் டென்ஷன் ஆனாலும் வந்து அந்த அன்பாக இருப்பா போல. ப்ளஸ் இந்த படத்தில் வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா காரணம் என்னென்னா அவரை பார்த்து பயந்ததான் நான் இப்போ நல்லா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வேறு யாருனா இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அது கொஞ்சம் காரணம், கொஞ்சம் கேப் விட்டா கூட அவர் கேப்பில் சைக்கிள் ஓட்டிட்டு வர பார்த்து கொஞ்சம் கேப் விடக்கூடாது, அவ்வளோ பிரமாதமாக பண்ணிவிடுவாப்புல. ஸோ அதால் அவரை பார்த்து அவர் மேலே இருந்த பயம் தான் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ண வச்சிருக்கு.
அது இல்லாமல் என் டைரக்டர் இருக்காரு பாருங்க, அப்பப்பப்பப்பப்பா அது சொல்லி மாற முடியாது. அது அது ஏறவும் கூடாது இறவும் கூடாது. ஏதாவது வேணும்னு கிளீனாக சொல்லிட்டா போறாங்க, சொல்லவும் மாட்டார் தலைவர். உட்காந்து காலாட்டிகிட்டே இருப்பார், அது வரும், ஒன்று ஒன்று நடக்கும். அதுக்கு அவரு வந்து விஜய் சூர்யா சார் பண்ணுவார் பாருங்க, பார்த்தோம்னா அஜிஜூ என்னடா இந்த மனுஷன் டைலாக் எல்லாமே பின்னுறாரு. இப்போ நம்ம ட்ரம் வாசிக்கிறது மட்டும்தான், டைலாக்கும் இல்லை. சரி, அது மாதிரி சொல்லக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணுறேன் சார். ஸோ இது ஒன்று பண்ணோம். ஸோ பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா சார் இருக்கிற படத்தில் எல்லா ராகவ லாரன்ஸ் நல்லா நடிச்சா அப்படின்ற நேம் வந்துருக்கு சார். அது உங்களுக்கும் சேரும் சார். ஒரு அரக்கம் பக்கத்தில் இந்த பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிஜமா சார், நிறைய நேம்ஸ் எங்கள் வீட்டில் அனுப்பிச்சி வச்சாங்க. எஸ்ஜே சூர்யா சார் இருக்கிற படத்தில் ராகவ லாரன்ஸ் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் நீங்கள் கூட இருந்த பையன், அப்புறம் என்னுடைய டைரக்டர் எம்எல்ஏ வச்ச நம்பிக்கை. ஸோ இங்கே எல்லாம் வந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய ஃபேன்ஸுக்காக ஒரே ஒரு விஷயம், நான் அவங்க ஆடியோ ரிலீஸில் வர வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் வந்து என்னை பார்க்காதீங்க, நான் வந்து உங்களை பார்க்குறேன், ஆக்சிடெண்ட் ஆகுது இதெல்லாம் சொன்னி. நீங்கள் எனக்காக செலவு பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கலம்பியாங்கிருந்து வரும்போது கடன் வாங்கி ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு வர்றது, இன்னொரு ஃப்ரெண்டு இல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு வர்றது, ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறது, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபேன்ஸை வந்து வரவேணான்னு சொன்னதுக்கு ஒரு சிலர் வந்து தப்பாக எடுத்திருக்காங்க. ஸோ அது தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா நான் வரேன் ஒவ்வொரு ஊராக. இப்போ திருச்சியா மதுரையா அங்கே வந்து ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ணி நான் காரில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டில் கொடுத்துட்டு போகிறதுல பெரிய விஷயமே இல்லை. ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்த ஃபேன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் நான் வந்து படம் அந்த படம் அட்வான்ஸ் வாங்கும்போது ஒரு தர்ம காரியமாக என்ன பண்ணுவேன்னா ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு நல்ல காரியம் பண்ணுவேன். இப்போ மொட்டை சிவகட்டேஸ்வரா படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1 கோடி ரூபா எடுத்து அப்துல் கலாம் ஐயா பேரில் அறம் செய்ய விரும்புன்னு ஆனந்த விகடன் கொடுத்து அன்னைக்கு ஒரு நல்லது பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கொரோனா டைமில் வந்து ஒன்று பண்ணோம், ஆனால் இந்த படத்துக்கு நான் ஒன்றுமே பண்ணலை. ஸோ என்னுடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து என்னை பார்த்து பேசினா போல, பத்திரிக்கை ரொம்ப பெருசாக இருந்தது, பத்திரிக்கை கொடுக்கும்போது அண்ணா நீங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும்னு கேட்டோம். எங்கே நான் கல்யாணம்னு கேட்டேன், எந்த மண்டபத்தில் இருக்கிறேன் எங்கே பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லைண்ணே அவ்வளோ காசுலாம் இல்லைண்ணே, இது கூட பத்திரிக்கை அடிச்சிட்டு கூட என் ஃப்ரெண்டு வந்து பிரிண்ட் மீடியா அடிச்சிட்டு இருக்கானே, ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பத்திரிக்கை அடிச்சு கொடுறான்னு கேட்டேன். அவன் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தான். அப்புறம் கோவிலில் போனால் கூட கோவிலுக்கு கூட ஏதோ ஒரு அமௌண்ட் கட்டினேண்ணே, அதால் கட்ட முடியல, என்னுடைய வீட்லேயே வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டான். ஆனால் பத்திரிக்கை பார்த்தா அப்படி இருந்தது, அன்னைக்கு அவன் முகத்தில் ஒரு சோகம். ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணேன், என்னுடைய ஃபேன்ஸுக்காக எங்கள் அம்மா பேர் மேலே ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறேன், என்னுடைய ஃபேன்ஸு அதில் வந்து ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு வாட்டர் பில் மட்டும் கட்டினா போதும், ஏன்னா மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் சரிங்களா. ஸோ எங்களுடைய எங்கே நீங்கள் அது வந்து இன்னொரு 1 வருஷத்தில் நான் ஓப்பன் பண்ண போகிறேன், இடம் கூட பார்த்து வச்சாச்சு. ஸோ என்னுடைய ஃபேன்ஸுக்கு பண்ணுற இது இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை. நீங்கள் வராதிங்க, நான் உங்களுக்கு பண்ணும், நீங்கள் எனக்கு எப்போ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அப்போ நான் உங்களை விட்டு தூரம் போவேன். நான் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணணும், தெய்வத்தை தேடி பக்தந்தான் போகணும், நீங்கள் என்னை வாழ வச்சுட்டுருக்குற தெய்வம். ஸோ உங்களுக்காக இந்த ஜிகர்தண்டா டபிள்எக்ஸ் படத்துலேருந்து கொஞ்சம் பணத்திறது எங்கள் அம்மா பேர் மேலே கண்மணி கல்யாண மண்டபம் கட்டப்படும், அதில் நீங்கள் ஃப்ரீயாக வந்து எல்லாரும் எப்படி கிராண்டாக எப்படி வந்து பணக்காரங்கள்லாம் வந்து எப்படி கிராண்டாக இந்த கல்யாண மண்டபத்தில் என் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி என்னை வாழ வச்சுட்டுருக்க என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கிராண்டாக ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு அந்த கல்யாண மண்டபம் இருக்கும். இது உங்கள் பாதத்துக்கு நான் செய்கிற என்னுடைய நன்றி கடன். இங்கே வந்த மீடியா எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.